ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேரி டாக்ஸ். 1980 ரிலீஸ் ஆன த எலஃபன் மேன் இந்த படத்தோட கதையை தான் இப்போ நான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த எலஃபன் மேனோட கதையை வந்து நரேட் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக அந்த கதையை வந்து நரேட் பண்ணுறேன். அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிளஸ் வியூவர்ஸ் டெஃபினட்டாக இந்த படத்தோட கதை நீங்கள் நான் நரேட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கும் வந்து அது மனசை கொஞ்சம் பாதிக்கும். அவ்வளோ ஒரு அருமையான படம், நீட்டாக வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு டேவிட் லிஞ்ச். இவருடைய படமான மொஹலன் டிரைவ் அந்த படத்தையும் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக அந்த கதையை வந்து நரேட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து உங்களுக்கு பயங்கரமாக வந்து ஆச்சரியப்பட வைக்கும். என்னன்னா இது என்ன டேரக்டர் இவர் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு மரியாதை வந்து உங்களுக்கு கூடும். இந்த படம் எலஃபன் மேனும் வந்து அதுக்கு எந்த வகையிலும் வந்து குறைஞ்ச படம் கிடையாது. லைட் ஹார்ட்டட் பீப்புளெல்லாம் இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா கண்ணீர் சிந்தாமல் இருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கதை. சரி, இந்த கதை என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் என்னாகும், ஒரு யங் லேடி, ஒரு விமன், அவங்க என்ன பண்ணுவாங்க, நடந்து வந்துட்டே இருப்பாங்க. ஒரு நாலு எலஃபெண்ட் என்ன பண்ணும், அப்படியே வந்து அவங்கள ஒரு மாதிரி துரத்துற மாதிரி பண்ணும். இவங்க அலறி போயிடுவாங்க. அந்த எலஃபெண்ட் வந்து இவங்களை தள்ளி விட்டதுனால இவங்க கீழே விழுந்துருவாங்க. அந்த எலஃபெண்ட்டை பார்த்து அப்படியே அலறுவாங்க. அதோட எலஃபெண்ட் மேன் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டு வந்து போடுவாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னாகும், ஒரு ஃப்ரீக் ஷோ வந்து காமிப்பாங்க. ஃப்ரீக் ஷோனா மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க, அப்நார்மலான சில ஹியூமன் பீயிங்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. நார்மல் ஹைட் இருக்க மாட்டாங்க, குள்ளமாக இருப்பாங்க, சிலர் வந்து உயரமாக இருப்பாங்க, நல்ல உடம்பு ஃபேட்டாக இருப்பாங்க, இல்லை தின்னாக இருப்பாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாவே வந்து ஹியூமன் பீயிங் மாதிரி தெரியாது, ஒரு அனிமல் மாதிரி தான் ஒரு தோற்றத்தை வந்து கொடுப்பாங்க. அவங்கள வச்சு வித்தை காமிக்கிற இடம் தான் வந்து ஃப்ரீக் ஷோ. ஒரு ஓனர் இருப்பாங்க, அவங்கள அடிமை மாதிரி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இந்த ஆச்சரியத்தை பாருங்கள், அது பாருங்கள், இதுன்னு சொல்லி வேஷம்லாம் போட வச்சு அவங்களை காமிச்சு பணம் சம்பாதிக்கிறது தான் இந்த ஃப்ரீக் ஷோட வேலையை. அந்த ஃப்ரீக் ஷோவில் எலஃபன்ட் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து பேனரெல்லாம் வச்சு ஒரு கேஜ் ஒரு பெரிய கூடார மாதிரி வச்சு அவன் வந்து ஆளுங்களை கூப்பிட்டு காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி பார்ப்பான். அப்போ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து இதை பார்த்து சொல்லுவாங்க, நீ உள்ளே வச்சுருக்க ஆளெல்லாம் வச்சு நீ வந்து வித்தை காமிக்கூடாது, அவன் வந்து ஃப்ரீக்கெல்லாம் கிடையாது, அவன் அதை விட கொஞ்சம் மோசமாக இருக்கான், இட்ஸ் நாட் என்கரேஜபிள், நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்குது, இதை க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஓனர் சொல்லுவான், எலஃபன்ட் மேனோட ஓனர், அவன் வந்து ஒத்துக்க மாட்டான், ஏங்க இது வந்து ஃப்ரீக் தாங்க, இது இஸ் மை ட்ரெஷர், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னா எனக்கு எல்லா உரிமை இருக்குப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு போவாங்க. இதுக்கப்புறம் இது நடக்கிறது நான் பார்த்தேன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவங்க பாட்டு போவாங்க. இந்த டைமில் இந்த ஃப்ரீக் ஷோ பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர் வந்திருப்பார், அவருடைய பேர் வந்து ஃபெட்ரிக் ட்ரேவிஸ். ஸோ ஃபெட்ரிக் ட்ரேவிஸ் வந்து எலஃபன்ட் மேனு போட்டிருக்கேன், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், எலஃபன்ட் மேன் உள்ளே இருக்கிறவங்க யார், அவனை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வருத்தத்தோடய போயிடுவார். போலீஸ் வந்து போப்பா போப்பான்னு சொல்லி அமுச்சு வச்சுருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஃபெட்ரிக் டிராவிஸ், இவனை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும், ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டு வேறு வருவார், இந்த எலஃபன்ட் மேன் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்து சொல்லு, ஏன்னா அந்த ஃப்ரீக் ஷோ இருக்கிற இடத்துல வந்து அவன் இருக்க போகிறது, இதுக்கப்புறம் அவனை ஒரு இடத்துலேருந்து இதுக்கப்புறம் அனுப்பிச்சிட போகிறாங்கல்ல, அவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆசை. ரீசன் என்ன, இவர் ஒரு டாக்டர்ன்றதில், இவர் என்ன மாதிரி டாக்டர்னா ஒரு சர்ஜன்ட்டு, அதை விட மெயின் வந்து ஒரு அனட்டமி கிளாஸ் எடுக்கிற லெக்சரர் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் மாதிரியும் வந்திருப்பார் ஒரு காலேஜில், மெடிக்கல் காலேஜில். அதாவது மனிதர்களுடைய உடல் கூறு, உடம்பு உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கனிசம்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வாத்தியாரை வந்து இருக்கனால அந்த எலஃபன்ட் மேனை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும், அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம். அதனால் இவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து சொல்லுவார், இந்த ஆக்சிடென்ட்லாம் பார்த்து எப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாடியை வச்சு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து சொல்லுவான், டாக்டர் எலஃபன்ட் மேன் எங்கே இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவன் வந்து இவர் அதை முடிச்சுட்டு கை கழுவ வரும்போது சொல்லுவான். இவரை அப்படியே அமைதியான கூப்பிட்டு போய் எங்கே இருக்கான் சொல்லுன்னு சொல்லி அட்ரஸை கேட்டு அந்த இடத்துக்கு வந்து போவார். போன உடனே எலஃபன்ட் மேனோட ஓனர் ஒருத்தர் இருக்கான்ல, ஏன்னா என்னுடைய ட்ரெஷர் அது, ஈஸ் அ ஃப்ரீக், நான் வந்து இந்த ஷோ கண்டக்ட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட எல்லாம் வந்து பேசினால அவன் வந்து அப்படியே நின்றுட்டு இருப்பான். அவன் பேர் வந்து பைட்டு, ஓனர் பேர். இவர் அங்கே போன உடனே என் பேர் வந்து ஃபெட்ரிக் ட்ரேவிஸ்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். காமிங்க எலஃபன்ட் மேனை காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை சார், ஷோவெல்லாம் க்ளோஸ்டு சார், அதெல்லாம் அலோடு கிடையாது சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், இவங்க எதனா வந்து இவனை தூக்கிட்டு போயிட போகிறாங்களோ, ஏற்கனவே வந்து ஷோ கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம். அதனால் அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார், ஏ நீ பயப்பட வேணாம்ப்பா, நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், ப்ரைவேட்டாக எனக்கு காமிக்கிறதுக்கே வந்து ஹேண்ட்ஸம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னும்போது, அப்படியா ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நான் தான் ஓனரு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பணம் எங்கே அப்படின்னும் போது அவர் பணத்தை நீட்டுறோன்னு எடுத்து பாக்கெட்டில் போட்டு நான் தான் ஓனருங்க, இப்போ காமிக்கிறேன், வாங்க எலஃபன்ட் மேன் தானே பார்க்கணும், நல்லா பணம் கொடுக்குறீங்க, நம்ம ரெண்டு பேர் ஒரு டீல் வச்சுக்கலாம், நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம், மோர் தென் மணி வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவான். கூட்டு போனவுடனே எலஃபன்ட் மேனை பார்க்குறதுக்கு ஹரிக்கேன் லைட்டெல்லாம் வந்து காமிச்சு கூட்டு போயிட்டு அவன் வந்து படுத்து ஒரு மாதிரி எலஃபன்ட் மேன் வந்து உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அந்த பைட் என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி ஷோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமிப்பான். இங்கே பாருங்கள், லைஃப் வந்து நமக்கு லைஃப் வந்து என்னவோ நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருக்கு, இவனுடைய லைஃப் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு லைஃப், இவன் ஒரு ஏழை தாயோட வயிற்றில் வந்து பிறந்த மகன், அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா 4 மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்பொழுது ஒரு தீவில் யானைகள் வந்து அவங்கள வந்து தாக்குச்சு, அந்த டைமில் வந்து குழம்பி பிறந்தானான்னு வந்து தெரியல. இப்போ வந்து நீங்கள் அந்த விகாரமான உருவத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவன் வந்து ஒரு எலஃபண்ட்டு, இஸ் கால்ட் அஸ் எலஃபன்ட் மேன் அப்படின்னு சொல்லி இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது
அவன் அப்படியே எலஃபன்ட் மேன் வந்து நிற்பான், நின்று அப்படியே வந்து திரும்ப பார்ப்பான், கேமரா வந்து எலஃபன்ட் மேனை காமிக்காது, டாக்டரோட ஃபேஸை தான் ஜூம் பண்ணுவாங்க. டாக்டரோட ஃபேஸில் வந்து ஆச்சரியமும் இருக்கும், அதை விட அவருடைய மனசில் வந்து அந்த பரிதாபம் இருக்கும், கண்ணீர் சிந்துவார், இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணீர் சிந்தனோட ஒரு விஷயம் வந்து சொல்லுவார், அந்த பைட் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அப்போ தான் கேட்டு தெரியும், என் பேர் வந்து பைட் சார் அப்படின்வாங்க. சரி பார் பைட், இங்கே நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருக்கேன், நாளைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு லண்டன் ஹாஸ்பிட்டலில் வந்து இவனை அனுப்பிச்சி வச்சிரு. என்ன சார் சொல்கிறீங்கன்னா, நான் வந்து கேப் அனுப்புகிறேன், பணம் உனக்கு நான் வந்து தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இவன் தேவைப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவனால் தான் இதுக்கப்புறம் ஃப்ரீ ஷோ மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிக்க முடியாது, இந்த மாதிரி ஆள் அமைச்சாவது நம்ம வந்து பணம் சம்பாதிச்சிக்கலாம். சரி ஓகே சார், அப்புறம் மோர் தென் எனிதிங் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற டீல் வந்து இது கண்டினியூ ஆகணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அனுப்புவான். இந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுவார், ஹாஸ்பிட்டலில் வந்து இருப்பார் அந்த டைமில், அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு நான் வந்து உனக்கு வண்டி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார்ல கேபு, அதே மாதிரி ஒரு குதிரை வண்டி மாதிரி ஒன்று வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. எலஃபன்ட் மேனை வந்து அவன் பைட்டும் வந்து சென்ட் பண்ணுவான் அந்த டிரைவரோட, பட் எலஃபன்ட் மேனுடைய உருவம் வந்து ஃபுல்லாக காமிக்க மாட்டாங்க, ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு மாதிரி ஜாக்கெட் மாதிரியெல்லாம் போட்டு ஒரு பெரிய கோட் மாதிரி போட்டு அவனுடைய உருவமே தெரியாத மாதிரி, தலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்காடு மாதிரி போட்டு ஒரு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி உட்கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லைனா அவனை பார்த்தா பயந்துருவாங்கல்ல. அப்படியே வருவான், வந்த உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் ரிசப்ஷன் அந்த என்ட்ரன்ஸில் இருப்பாங்களே, என்னது இது ஒரே நாத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அருவறுப்பாக பார்ப்பாங்க. இவன்னா இப்படி உருவத்தோடு வரான், இவன் வந்து இப்போவே வந்து விகாரமாக இருக்கே, தலை பெருசாக இருக்க மாதிரி இருக்கே, இதெல்லாம் தூக்கிட்டானா எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைப்பாங்க. அப்போ என்ட்ரன்ஸில் ரிசப்ஷனில் ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க தான் வந்து மிஸ்ஸஸ் மதர்ஸ் ஹெட், எல்லா நர்ஸ் இந்த மாதிரி மற்ற விஷயங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஹெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி தான். அவங்கக்கிட்ட அந்த டிரைவர் வந்து பேசிப்பான், நீங்கள் யாரை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் கேட்ட உடனே, அந்த மதர்ஸ் ஹெட்டு கேட்ட உடனே இவர் வந்து அந்த டிரைவர் வந்து சொல்லுவான், நாங்கள் வந்து டாக்டரை பார்க்க வந்திருக்கோம், ஃபெட்ரிக் டிராவிஸ் அவர் தான் வந்து இந்த பேஷண்ட் கூட்டு போய் காமிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு போது, அப்படி அப்படியே சொல்கிறீங்க, இருங்க நான் வந்து நர்ஸை வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அதுக்குள்ளே வந்து ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து வந்துடுவார். வந்தோன்னா டாக்டர் உங்களை தேடி தான் இவங்க வந்திருக்காங்களா என்னன்னு சொல்லி கேளுங்க அப்படின்வாங்க. ஃபெட்ரிக் டிராவிஸ் என்ன பண்ணுவார்னா வந்து ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லை, இவனை நான் வந்து என் ரூமில் தனியாக வச்சு தான் நான் வந்து பேச வேண்டியதாக இருக்குது, அது வரைக்கும் யாரும் என் ரூமில் வந்து அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மதர்ஸிடம் சரி சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுவாங்க. அந்த எலஃபன்ட் மேனை அப்படியே கூட்டிகிட்டு வருவான், கூட்டிகிட்டு வந்து இவனுடைய ரூமில் வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்ககிட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்பான். நான் வந்து சில கொஷின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி என்கிட்ட ஆர்வமாக இருந்துச்சு, நீ வந்து உன் முகத்தை காமிக்கிறியா அப்படி வந்து ஃபஸ்ட்டு கேட்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி அவனுடைய இதெல்லாம் தூக்கிட்டு அப்படியே நிற்பான், நின்ன உடனே அப்போ தான் அவனுடைய ஃபேஸ் காமிப்பாங்க. இவர் வந்து பயம் ஏற்கனவே பார்த்துட்டார்ல, கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், உட்கார வச்சுட்டு சரி இப்போ நான் வந்து உங்ககிட்ட கொஷின்ஸ் கேட்குறேன், நீ யார், உன் பேர் என்ன, இப்போ என் பேர் என்னன்னு கேட்டால் நான் வந்து ஃபெட்ரிக் டிராவிஸ்ன்னு சொல்லுவேன், நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் வந்து அதில் சர்ஜன்ட்டாகவும் இருக்கேன், ப்ளஸ் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளாஸ் லெக்சரர் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் மாதிரியே வந்திருக்கேன், அனாட்டமிக்கல் கிளாஸஸ் வந்து நான் எடுப்பேன், நீ யார், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன், சொல்லுவல்ல சொல்லு உன் ஓனர் யார் எல்லா விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பார். ஏன்னா நான் வந்து நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கணும், சரியா நான் என்ன நினைக்கிறேன்றது நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கணும்னு வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும், எதாக இருந்தாலும் எஸ் நோன்னு சொல்லி ஒரு தலையாவது ஆட்டு இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு அப்படின்னு சொல்லி கேட்பார். இவன் வந்து அமைதியாக இருப்பான், எதுவுமே சொல்ல மாட்டான், அமைதியாக இருந்தோன்னா இவருக்கு வந்து ரொம்ப அப்செட்டாக போயிடும், என்னடா இது எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இவருடைய ஃப்ரெண்டு ஒரு கொல்லிக்கு வந்து கதவு தட்டி உள்ளே பூந்துருவார். பூந்த உடனே என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டால், ஏன்னா அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இங்கே ஒரு பேஷண்ட் ப்ரைவேட்டாக இவர் வச்சு பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எலஃபன்ட் மேன் சொல்லி இவர் ஏற்கனவே கேள்விப்பட்டனால அவர் ஃப்ரெண்டு வந்து பேசும்போது இவர் போய் அவரை வந்து சாந்தப்படுத்துவார். டிராவிஸ் அதாவது ஃபெட்ரிக் டிராவிஸ் டாக்டர் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்வார், இதை பற்றி எதுவுமே சொல்லாத, நம்ம மீட்டிங் வைப்போம்ல அப்போ நானே வந்து இவனை காமிச்சிக்கிறேன், அது வரைக்கும் அமைதியாக நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே சரி நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்னு அவர் பாட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து சரி உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டெல்லாம் பிரோஜனம் கிடையாது, ஃபஸ்ட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சிடுறேன், எல்லாரும் வந்து உன்னை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கேள்வி கேட்குற செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நீ வந்து வாய் திறக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு இவர் வந்து பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பார், இவருடைய கொள்ளிக்கு எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க பெரிய ஆடிட்டோரியமில், அதில் இவனை வந்து ஒரு காட்சி பொருள் மாதிரி வச்சு, அதான் ஜென்டில்மேன் நம்ம வந்து இப்போ யாரை காமிக்க போகிறோன்னா ஒரு மனுஷன், அவன் வந்து மனுஷன் பேசுறத விட இஸ் கால்ட் எஸ் எலஃபன்ட் மேன், அவனுடைய ஸ்கல் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, அவன் பிறக்கும் போதே எப்படி இருந்தான்னு சொல்லி தெரியல, அவனுடைய தோள்களெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இவனுடைய உடம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% இடங்களில் வந்து ஃபுல்லாக டியூமர்ஸாக இருக்குது, அங்கங்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கு பேக் போனும் வந்து கொஞ்சம் கர்வாக இருக்குது, என்ன ஒரே ஒரு விஷயம் இவனுடைய ஜெனிட்டல் பார்ட் வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகலை, இவன் வந்து எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து கேரி அவுட் பண்ணுறான்னு சொல்லி தெரியல, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து தீர்வே இல்லை, இஸ் நன் அதர் தென் எலஃபன்ட் மேன், அவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே எல்லாரும் வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா இவர் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை வச்சு ஒரு ரிசர்ச்சே வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.
அப்ரிஷியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவனை வந்து எலஃபன்ட் மேனை வந்து ஷோவில் ஷோ மாதிரி ஒரு காமிச்சு முடிச்சிட்டார்ல இந்த டாக்டரு, அவனை அதே கேப் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தால அவன்கிட்ட வந்து அனுப்பிச்சு வைப்பார். அனுப்பும்போது கூட அவர் ஃப்ரெண்டு வந்து கேட்பார், எல்லாத்தையும் வந்து சொன்னேன், அவருடைய ஸ்ட்ரக்சரை பற்றிலாம் சொன்னேன், அவனுடைய பிஹேவியர் பற்றி நீ சொல்லலையே, அவனுடைய கேரக்டர் பற்றி சொல்லலையேன்னா அவன் வந்து ஒரு முட்டாள்தனமான ஆள், அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இவன் வந்து கிடையாது, இன்டெலிஜென்ட் விஷயங்களும் வந்து அவனுடைய இன்னபிலிட்டி அதிகமாக இருக்குது, முட்டாள் தான் இவன், இவனுக்கு கடவுள் வந்து கொஞ்சமாவது அறிவு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வேலையை பார்க்கலாம்னு இவங்க வந்து போயிடுவாங்க. இந்த எலஃபன்ட் மேன் வந்து மறுபடியும் அந்த பைக் கிட்ட வந்து போயிட்டான்ல அவனுடைய ஓனர் கிட்ட, அவன் வந்து சும்மா இருக்க மாட்டான், எங்கே போனேன் எங்கே போனேன்னு சொல்லி சரக்கை போட்டு மறுபடியும் அனுப்பிச்சு வச்சுதான் இவன் தான் சும்மாவே அடிப்பான். அவன் எலஃபன்ட் மேன் வந்து அழுவான், மூச்சு வந்து அவனுக்கு ஒரு மாதிரின்னு சொல்லி வாங்கும், அவனுக்கு நுரையீரல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப காலமாக வந்து இருந்துட்டுருக்கு, அப்படியே வந்து வாங்கிட்டு இருப்பான், அடி போடு ஏய் அப்படின்போது இவனுடைய பக்கத்துலேயே ஒரு குட்டி பையன் இருப்பான், அவன் வந்து ஃபீல் பண்ணுவான், அடிக்காதீங்க அடிக்காதீங்க பைட்ஸ் அவன் பாவம் அவன் அடிக்காதீங்க அப்படின்னா போட்டு அடி அடி நடிப்பான், எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் ஓடி போய் என்ன பண்ணுவான், அந்த டாக்டர்கிட்ட மறுபடியும் போய் இன்ஃபார்ம் பண்ணுவான், டாக்டர் இந்த மாதிரி எலஃபன்ட் மேனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இவரும் டாக்டர் வந்து போய் பார்க்கலான்னு போவார். போகும்போது அவருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், அப்போ இவன் அடிக்கிறது வந்து நிப்பாட்டிட்டு சோகமாக வந்து உட்காந்துருப்பான், என்னாச்சு இவன் வந்து இந்த மாதிரி காயப்பட்டிருக்கானே, அவன் படுத்துட்டுருக்கானா உட்காந்துருக்கானா, இல்லை அவன் எப்பவுமே வந்து இப்படி தான் உட்காந்து தான் தூங்குவான், அவன் ஸ்கல் பெருசாக இருக்கனால அவன் வந்து படுத்துட்டனா அவன் வந்து செத்து போயிடுவான், அவன் இப்படி படுத்து தூங்குறது தான் வந்து அவனுடைய வழக்கம், அது சரி காயெல்லாம் எப்படி ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பைட் சொல்லுவான், அவன் படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, நான் இருக்கேன் நான் இருக்க போய் இவனை வந்து பார்க்குறேன், இல்லைனா இந்த மாதிரி எலஃபன்ட் மேனை வந்து யார் பார்த்துப்பா என்ன மாதிரி ஆள் தாங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து சோகமாக சொல்லுவான். உடனே டாக்டருக்கு வந்து சங்கடமாக போயிடும், என்ன இப்படி ஆகிருக்கே நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறேன் நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் பைட் என்ன பண்ணுவான், நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், மோர் தன் மணி நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு எவ்வளோ கொடுப்ப அப்படின்னு வந்து மறுபடியும் பணத்தை வந்து கேட்டு வாங்கிப்பான். சரி சரி இந்த வாங்கிக்கோ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி எலஃபன்ட் மேனை அங்கே வந்து தூக்கிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலையும் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி அவர் எடுத்துகிட்டு போய் அவருடைய ரூமில் வந்து வைப்பார். பட் இதனுடைய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கவர்னர் இருப்பார்ல பெரிய வந்து இன்சார்ஜ், அந்த மனுஷன் வந்து இவர் கூட்டிகிட்டு போகிறத வந்து பார்த்துருவார். ஏற்கனவே வந்து ஃபெட்ரிக் டிராவிஸ் மேலே அந்த கவர்னருக்கு வந்து ஒரு நல்ல மரியாதையாக இருக்குது, அவர் பார்த்த உடனே சந்தேகப்படுவார், இவர் என்ன தனியாக இவருடைய ரூமில் வந்து ப்ரைவேட்டாக வச்சுட்டுருக்காரு, சரி ஓகே நம்ம எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பார் அந்த கவர்னர். அந்த டைமில் அடுத்த நாள் காலையில் வரும்போது பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் வந்து மதர் சேட்டெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, இவர் வந்து ஸ்பெஷலாக கேட்டு அவங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போய் இவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி போவார். அங்கே வந்து பார்த்தா எலஃபன்ட் மேன் வந்து அவன் அப்படியே படுத்துட்டு இருப்பான், ஒரு மாதிரி தரையில் படுக்கணும், அவனை ஃபுல்லாக நம்ம மனுஷங்க படுக்கிற மாதிரி படுத்து அவன் செத்துருவான்ல, உட்காந்த மாதிரி முட்டியிலேயே வந்து படுத்துட்டுப்படியே உட்காந்துட்டு இருப்பான், சோகமாக வந்திருப்பான், அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், தலை பெருசாக இருக்கும், அப்படியே உட்காந்து எதோ யோசிச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஒரு கோட் மாதிரி சட்டை மாதிரி போட்டு வந்தால பெருசாக எல்லாருக்கும் தெரியாத மாதிரி மறைஞ்சு வந்தால, அதில் அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்கும், அந்த அம்மா வேறு யாருமே கிடையாது. படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொன்னேன், ஒரு எலஃபெண்ட்டை ஒரு நாலு எலஃபெண்ட் வந்து ஒரு லேடியை வந்து அப்படியே கீழே தள்ளிச்சு பயமுறுத்துச்சின்னு சொல்லி அந்த அம்மாவை தான் வந்து இவன் ஃபோட்டோ வச்சுட்டு இருப்பான். அவங்களுடைய பையன் தான் இவன், ஏதோ ஒரு கொலாப்ஸில் தான் இந்த மாதிரி இவன் வந்து பிறந்திருக்கான், அதை வச்சு பார்த்துட்டே இருப்பான். பட் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும்போது இவன் என்ன பண்ணிடுவான், அதை எடுத்து உள்ளே வச்சுப்பான், உள்ளே வச்சுட்டு அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருப்பான். பட் இந்த கதவு இங்கே இவன் டாக்டர் டிராவிஸ் ஹெட் வந்து சாரி ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து இவனை எலஃபன்ட் மேன் அந்த ரூமில் வந்து போட்டு வச்சுது, மதர்ஸ் ஹெட்க்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளை வந்து தெரிஞ்சு வச்சுப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் என்ட்ரன்ஸில் தான் வந்திருப்பான், ஜிம்முன்னு அவன் பேர். அவன் கதவு திறந்து போய் எலஃபன்ட் மேனை பார்த்துட்டு ஏ என்னடா நீ டிஃப்ரெண்ட் கிரியேச்சர் மாதிரி இருக்க, உன்னை வச்சு நான் ஏதாவது சம்பாதிக்கணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொல்லும் போது எலஃபன்ட் மேனுக்கு வந்து பயம் வரும், என்னடா இது நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்து எல்லாரும் இப்படி வந்து ஏதோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறோம்னா அடி அடி நடிப்பான், இங்கேயும் வந்து நமக்கு ஒரு ஆபத்து இருக்கேன்னு சொல்லி பயப்படுவான். அதுக்குள்ளே வந்து ஜிம் என்ன பண்ணுவான், அதாவது அந்த ஆள் என்ட்ரன்ஸில் வந்து வேலை செய்கிறான்னு சொன்னால சரி சரி இப்போ ஒன்று எதுவும் பண்ண முடியாது அப்புறம் வரேன் சி யூ லேட்டர் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு போயிடுவான். போயிட்டு இருக்கிற சமயத்திலே வந்து இவர் சாப்பாடு எடுத்துகிட்டு வரார்ல ஃபெட்ரிக் டிராவிஸ் மதர்ஸ் ஹெட் கிட்ட வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது கவர்னர் வந்து பிடிச்சிருவார் கையை, பிடிச்சி எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்போது, இல்லை சார் பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம். ஓ பேஷண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களா, பேஷண்ட் நீங்கள் கொடுக்கணும்னா நர்ஸ் நீங்கள் வாங்க நீங்கள் எடுத்து போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த நர்ஸ் கிட்ட வந்து அவன் சொல்லி அனுப்பான், என்ன நடந்தாலும் சரி நீங்கள் வந்து பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சரி சாப்பாடு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவான். இந்த லேடியை வந்து எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போய் கதவு திறந்து உள்ளே பார்த்தா அவங்க அவனுடைய உருவத்தை பார்த்து அலறி போயிடுவாங்க, ஆன்னு சொல்லி கத்துவாங்க. கத்தும் போது அந்த டாக்டர் இருக்கார்ல ஃபெட்ரிக் டிராவிஸ் அவர் கவர்னர் கிட்ட பேசிகிட்டு இருப்பார், சார் இந்த மாதிரி சார் அந்த மாதிரி சார்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா அப்படின்னு ஓடி வருவார். இங்கே சத்தம் கேட்குறது பார்த்தீங்களா, அங்கே ஏதோ வந்து நீங்கள் பதுக்கி வச்சுருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு பேஷண்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா,
நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் என்ட்ரி போர்ட்டலில் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை சார் கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பேன், ஜென்ரல் வார்டில் கூட இவனை போட்டிருப்பேன், பட் மற்ற பேஷண்ட்டெலாம் இவனை பார்த்து பயந்துருவாங்கன்னு தான் சொல்லி நான் போடலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நர்ஸ் பயந்துட்டாங்க, இருங்க நான் ஒரு வாட்டி அந்த நர்ஸ் அவங்க போய் பார்த்துட்டு வரும்போது நர்ஸ் கிட்ட ஒரு வந்து சாரி கேட்பேன், சாரி மன்னிச்சிருங்க உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பார்னு சொல்லி நான் முன்னாடியே வார்ன் பண்ணி அமைச்சிருக்கணும், நான் வார்ன் பண்ணாது என்னுடைய தப்பு தான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாப்பாடு ரெடி பண்ண வந்து இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபெட்ரிக் டிராவிஸ் போய் கவர்னர் கிட்ட வந்து பேசுவார், அந்த ஹாஸ்பிட்டல் கவர்னர் கிட்ட. அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்க முடியாதுல்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல் இருக்குல்ல, மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், அவனை வந்து நம்ம இங்கே பர்மனெண்ட்டாக வச்சுக்க முடியுமா வச்சுக்க முடியாதான்னு சொல்லி நான் அவங்ககிட்ட பேசி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த பேஷண்ட்டை க்யூர் பண்ண முடியுமா, நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க க்யூர் பண்ண முடியுமாண்ணா? சார் க்யூர் பண்ண முடியாது சார், க்யூர் பண்ண முடியாத பேஷண்ட்ஸ் யாருமே நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறது கிடையாது, அது உங்களுக்கு தெரியாதா? க்யூர் பண்ண முடிஞ்சாதான் நம்ம இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்படி முடியாத ஆட்களை வந்து இந்த சொசைட்டிஸ் நிறையா வந்திருக்கு, அந்த மாதிரி இடத்துல தூக்கிட்டு போய் போகிறது தானே வந்து வழக்கம், நீங்கள் இங்கே வச்சுருக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுவேன் சார், அவனால் வந்து திங்க் பண்ண முடியும் பேச முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நான் வேணா ஒரு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த டாக்டர் வந்து சொல் அந்த கவர்னர் வந்து சொல்லுவார், சரி ஓகே ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து போய் எலஃபன்ட் மேனிட்ட வந்து பேசுவான், ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து எலஃபன்ட் மேனிட்ட வந்து பேசிட்டு போவார். போகும்போது அவனுடைய ஃபோட்டோ வந்து அப்பப்போ அவனுடைய அம்மா ஃபோட்டோ எடுத்து வந்து பார்த்துட்டு மறுபடியும் அதை வந்து பதிக்க வச்சுப்பான். போய் இவர் வந்து பேச போவார், இங்கே பாரு நீ வந்து இங்கே வந்து பயப்படவே வேணாம், இது வந்து சேஃபஸ்ட் பிளேஸ் தான், நீ எதுக்கு வந்து பயப்படுற, மற்றவங்க ஒன்று பார்த்து பயப்படுறாங்கன்னு நீ நினைக்காத, நீ என்ன நினைக்கிறேன்னு என்கிட்ட சொன்னால் தானே எனக்கு வந்து தெரியும், நான் சொல்கிறது உனக்கு புரியுது அப்படின்னும் போது அப்போ தான் வந்து இவன் தலையாட்டுவான், புரியுது புரியுது, ஏ புரியுதுன்னு இப்போ தலையாட்டினல, ஆ புரியுது புரியுது, சரி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு வந்து தெரியும், உன்னால் பேச முடியுமா, உன் பேர் என்னன்னு நான் சொல்கிறேன் பாரு, உன் பேர் வந்து ஜான் மெரிக், ஓகே உன் பேர் அதுதானே ஜான் மெரிக், ஹாய் யாரா வந்து சொன்னாங்கன்னா ஏன் அவங்க வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஃபெட்ரிக் ட்ராவிஸ் என்னுடைய பேர், நீ வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண, ஹலோ I'm John Merrick. சொல்லு ஹலோ ஐம் ஜோ பேசு பேசுறியா நீ, ஹலோ ஐம் ஜான் மெரிக், நல்லா நல்லா பேசுகிற, வெரி குட், ஓகே நான் வந்து கவர்னர்கிட்டலாம் வந்து பேசிட்டு வந்திருக்கேன், உன்னால் வந்து பேச முடியும் உன்னால் சிந்திக்க முடியும் சொல்லி, நீ வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் தான் இந்த ஹாஸ்பிட்டல் உன்னால் இருக்க முடியும், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ வந்து எனக்கு இந்த ஹெல்ப் வந்து பண்ணணும், நீ அப்போ தான் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பைட் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த எலஃபன்ட் மேனுடைய ஓனர்னு சொல்லிக்கிறானே, அவன் வந்து என்னடா இது நமக்கு பணமே வரலையே, இவன் இங்கேயே கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு போய் வைப்பான், எதுவும் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாள் கூப்பிட்டு வந்துருவோம், திருப்பி காசு கொடுத்து வச்சுப்பான்னு பார்த்தா இவன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கே வந்துடுவான், ஏமாத்திட்டு ரிசப்ஷன்லாம் யாருக்கும் தெரியாத மாதிரி உள்ளே ஓடி வந்துருவான். வந்த உடனே செம கடுப்பாயிருவார் டாக்டர் ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து கேட்பார், நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் அப்படியே வெளில கூப்பிட்டு போயிட்டே இருக்கும்போது அவன் வந்து கத்துவான், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, என்னுடைய ட்ரெஷர் நீ தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, நான் தூக்கிட்டு வச்சிருக்கேன், அவனை வந்து நீ எப்படி எல்லாம் நடத்தினிருந்திருக்க, இப்போ தான் வந்து எனக்கு எல்லா விஷயமும் வந்து தெரியுது, உனக்கெல்லாம் திருப்பி தர முடியாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து செம கடுப்பாயிருவான் பைட்டு, நீ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கியா, நான் அவனை வச்சு ஷோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி, நான் கூட தான் ஷோ பண்ண, நீ மட்டும் என்ன, ஏன் என்னுடைய ட்ரெஷரை நீ தூக்கிட்டு வந்து வச்சுட்டு உன்னுடைய கொலீக் முன்னாடியில் அனடிமிக் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இவனை பாருங்க, இவன் தலையை பாருங்க, இவன் உடம்ப பாருங்க, இவன் முதுக பாருங்க, இவன் உடம்புல இருக்கிற டியூமரை பாருங்கன்னு சொல்லி நீ நல்ல பேர் வாங்கணும்னு பண்ணிட்டு இருந்த, உனக்கு இப்போ வந்து எவ்வளோ பெரிய பேர், உன்னுடைய க்ரோத்துக்கு அவன் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி தான் நீ வந்து இதை பண்ண, எனக்கும் உனக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே இவன் கருப்பாயிருவான், என்னடா இது என்ன போய் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு, இந்த விஷயத்தெல்லாம் வந்து கவர்னர் வந்து பார்த்துட்டு இருப்பார், இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்போது பைட் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுவான் ஃபெட்ரிக் டிராவிஸ் டாக்டர் கிட்ட, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஒழுங்காக என் ட்ரெஷரை வந்து என் கூட அமுச்சு வச்சுரு, எல்லாம் அமலாமலாம் நான் போக முடியாது, நான் வந்து அத்தாரிட்டிக்கு போய் பேச போகிறேன், உன்னோட மேலே இருக்கிறவங்ககிட்ட நான் பேசி எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு பாரு அப்படின்னும் போது கவர்னர் தான் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஹெட், அவர் என்ன சொல்லுவார்னா, ஏய் ஃபெட் அந்த பைட்டை வந்து திட்டுவார், இன்னும் அங்கே போய் சொல்லுவேன் இங்கே போய் சொல்லுவேன்ற, எந்த அத்தாரிட்டி வேணாலும் போ, உன் கதையை வந்து கேட்டு அவங்களாம் இறக்கப்பட போகிறதில்ல, நாங்கள் சொல்கிற விஷயத்தான் அவங்க கேட்டு இவனுக்கு இங்கே தான் வைக்க போகிறாங்க, அவனுக்கு தேவை ரெஸ்ட்டு, அவன் இங்கே தான் இருப்பான், ஒழுங்காக ஓடி போயிரு, உள்ளே வந்துட்டு உனக்கு தப்பு உன்னை உதைப்பான் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருவார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ராங்க் டிராவிஸ்க்கு வந்து ஃபெட்ரிக் டிராவிஸ்க்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம் வந்துடும், பக்கத்தில் போய் நிற்பான் கவர்னர் பக்கத்தில், கவர்னர் வந்து சொல்லுவார், என்ன மாதிரி ஒரு கிரியேச்சராக இருக்கான், இவன் போய் அவனை ஃப்ரீக்குன்னு சொல்கிறான், அவனை ஒரு கிரியேச்சர் அப்படின்னு சொல்கிறான், இவன் தான் வந்து மோசமானல, அவனை பார்த்தவே அருவறுப்பா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் போலயே எலஃபன்ட் மேனு அப்படின்னு சொல்லுவார். சரி நான் அவனை வந்து பார்த்து பேசணும்னு சொன்னால, எப்போ சார், ஆமாம் சார் நீங்கள் எப்போ வேணாலும் பேசுங்க சார், அவன் பேசுகிறான் சார் அப்படின்னு போது, ஹவ் அபவுட் டுமாரோ, டுமாரோ 2:00, 2:00 நான் அவனை வந்து பேச வரேனே அந்த ரூமுக்கு வரேனே அப்படின்னு சொல்லுவார். ஓகே சார் ஓகே சார்னு சொல்லிட்டு இவன் வந்து அதுக்கப்புறம் எலஃபன்ட் மேனை வந்து தயார்படுத்த பார்ப்பான், ஏன்னா கவர்னர் மனசை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டா பர்மனெண்ட்டாக அந்த ஹாஸ்பிட்டலே வந்து இருந்துடலாம்ல. அப்போ வந்து ஜான் மெரிக்கிட்ட வந்து மறுபடியும் பேசுவார், அதாவது எலஃபன்ட் மேனா ஜான் மெரிக்கிட்ட ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து பேசுவார். இங்கே பாரு அவர் கவர்னர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னு கேர் கன் அவருடைய பேர், அவர் வந்து ஹை ஆம் மிஸ்டர் கேர் கன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த கவர்னர் ஆஃப் திஸ் லண்டன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன சொல்லுவ, ஹலோ
ஜான் மெரிக் சொல்லுவியா? ஐம் ஜான் மெரிக். குட் குட் குட். அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஒரு பைபிளில் ஒரு வேர்சஸ் வந்து சொல்கிறேன். அப்புறம் அவங்க வந்து உன்னை பார்த்தாங்கன்னா நீ வந்து என்ன சொல்லணும்? இட்ஸ் மை ப்ளஷர் டு மீட் யூ, இட்ஸ் மை ப்ளேஷர் டு மீட் யூ, இதை சொல்லுவியா அப்படின்னா அவனை வந்து எல்லாத்தையும் கேட்டுப்பான். அதுக்குள்ளே என்ன பண்ணுவார், இவர் வந்து வருவார், நம்ம கவர்னர் வந்து வர டைம் வந்து வந்துடும். அவர் உள்ள போருவார், போந்த உடனே அவர் வந்து இன்ட்ரூஸ் பண்ணுவார், ஹாய் ஐம் கேர்கன் ஆஃப் த கவர்னர் ஆஃப் திஸ் லண்டன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவனை வந்து ஹலோ ஐம் ஜான் மெரிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்ன உடனே கவர்னர் ஓ ஓஹோ அப்படின்னு வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவனே வந்து இன்னொரு விஷயமா கண்டினியூ பண்ணி பேசுவான், இட்ஸ் மை ப்ளஷர் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னா கவர்னருக்கு இன்னும் சந்தோஷமாக தரும். உனக்கு வந்து இங்கே வந்து கரெக்டாக இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, உனக்கு டாக்டர் ஃபெட்ரிக் ட்ரேவிஸ் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்பார். இவன் வந்து ஐயா ஆல் தீஸ் பீப்புள் ஆர் வெரி கைண்ட், இங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப இரக்கமாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நான் எங்கேயும் இருந்ததில்லை அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். சொன்ன உடனே கவர்னருக்கு வந்து சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் வேறு எதனா நீ என்ன நினைக்கிறேன் என்ன பேச போகிறனா மறுபடியும் அதே தான் ரிப்பீட் பண்ணுவான், ஆல் தீஸ் பீப்புள் ஹியர் ஆர் வெரி கைண்ட், ரொம்ப இரக்கமாக இருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, அதை தான் ரிப்பீட் பண்ணுவான். கவர்னர் வந்து ஓ ஷிட் இவன் இதே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வெளியில் வருவார். வந்த உடனே பாரு நீ வந்து இவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க போல, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இவ்வளோ தான் வந்து அவனால் பேச முடியுது, அதுக்கு மேலே அவனால் பேச முடியல, எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆல் ஆர் கைண்ட், ஆல் ஆர் கைண்ட் இதை தான் வந்து ரிப்பீட் பண்ணுறான்னு சொல்லி கவர்னர் வந்து டிராவிஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படியே இவங்க வந்து ஒரு மாதிரி ஆர்குமெண்ட் வந்து இதை வச்சு வச்சுருக்கு சந்தேகம் போல, இவன் இங்கே வச்சுருக்கோன்னு சொல்லி மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சதுனா பிரச்சனை வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வந்து உள்ளே இருந்து ஒரு சத்தம் வரும், எலஃபன்ட் மேன் ரூம்லேருந்து ஒரு சத்தம் வரும். என்ன வரும்னா ஒரு பைபிள் வேர்சஸ் வந்து பேசுவார், அந்த சாம் 23 அப்படின்னு சொல்லி பைபிளில் வந்து ஒரு வேர்சஸ் இருக்குது, லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷெல் நாட் வான், ஹி மேட் மீ லை டவுன் இன் இஸ் கிரீன் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் வந்துருக்கு. அப்புறம் ரைச்சியஸ்னஸ், அதாவது கடவுள் வந்து என்னுடைய பாதுகாவலராக இருக்கார், நான் வந்து என்னை வந்து நல்வெளிப்படுத்துறாரு, என்னுடைய இடங்களை வந்து தூய்மைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்கிற அவருடைய அந்த மாதிரி ஒரு வாசகத்தை வந்து இவன் பாட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அந்த வேர்சஸ் 23 வேர்சஸ் சாம் 23 வேர்சஸ் ஃபுல்லாக முடிகிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். அந்த ரூமில் வந்து இவங்க சத்தம், ஏ உள்ள இருந்த சத்தம் வருதுன்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் எலிஃபன்ட் மேன் வரை நின்று அப்படியே இது வந்து சொல்லிட்டு இருப்பான், லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷெல் நாட் வான், ஹி மேட் மீ லை டவுன் இன் இஸ் கிரீன் பாஸ்டர்ஸ், ஹி லெட் மீ பிசைட் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல்லாக அது வரும். அது ஓகே ஐ டோன்ட் நோட் டு டெல் இட் ஃபர்தர். ஸோ இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கவர்னருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து ஏய் என்ன இது இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, உனக்கு வந்து பைபிள் வேர்சஸ் வந்து ஒரு லைன் சொன்னால் அந்த லைன் சொல்லாமல் நீ வந்து மொத்தம் சொல்லிட்டுனா I read Bible. நான் அங்கே இருக்கும்போதெல்லாம் என் கையில் வந்து பைபிள் இருக்கும், அதை நான் வச்சு டெய்லியும் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எனக்கு எல்லா வேர்சஸும் தெரியும், சாம் 23 வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வேர்சஸ்ஸு அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு கவர்னருக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னன்னா இது ஒரு நார்மலான ஒரு கிறிஸ்டியனுக்கு கூட இந்த விஷயம் வந்து இவ்வளோ தெரியாது, இவனுக்கு வந்து ஏ நீ ரீட் பண்ண கூட தெரிஞ்சிருக்கு உனக்கு, நான் டெய்லியும் ரீட் பண்ணேன், ஏ எலஃபன்ட் மேன் அதான் ஜான் மெரிக் எலஃபன்ட் மேன் என்ற டாக்கே வந்து வராது, ஜான் மெரிக் இவனால் சிந்திக்கவும் முடியுது எல்லாமே பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிடிச்சி கேட்பார், ஏன் நீ என்கிட்ட சொல்ல, நான் திங்க் பண்ணுறது உனக்கு திங்க் பண்ணணும்னு சொல்லி நீ யோசிக்கிறேன்னு நான் புரிஞ்சுக்கணும்னும் போது நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கு, நீ ஏன் வந்து எனக்கு ஒழுங்காக சொல்லலை, ஏன் நீ எழுதுவேன்னு சொல்ல, ஏன் படிப்பேன்னு சொல்லி சொல்லலை அப்படின்னா எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட நான் பேசலை, எனக்கு நீங்கள் வந்து ஏதாவது சொல்லிடுங்கன்னு சொல்லி அவர் ஸ்கேர்டு, ஆல் தீஸ் பீப்புள் ஆர் வெரி கைண்ட் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே கவர்னருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும், வெளியில் கூட்டு போயிடுவார், சரி சரி வா 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 அப்படின்னு சொல்லி ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவர் வந்து பேசுவார், இவன் வந்து பாவம் இவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான், பார்த்த உடனே எல்லாரையும் பார்த்து பயப்படுறானே, அந்த பைட் என்னவா நடத்தியிருப்பான், என்னால் இமேஜின் பண்ணவே முடியல அவன் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இதை கேட்ட ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து சொல்லுவார், ஆமாம் என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான் அப்படின்னும் போது கவர்னர் வந்து உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாத விட பயங்கரமான கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஃபெட்ரிக் டிராவிஸ் புரிஞ்சிக்கிறத விட இவர் கவர்னர் வந்து இன்னும் அதிகமாக வந்து புரிஞ்சுப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரி அவங்க வந்து நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து மதர்ஸ் ஹெட் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைப்பாங்க, எல்லாமே வந்து அவனை குளிப்பாடுறதுல மற்ற விஷயம்லாம் பண்ணுவாங்க. அந்த நர்ஸ் கிட்ட கூட சொல்லுவாங்க, அவர் அவருடைய ஜான் மெரிக் இருக்காருல்ல அவருடைய ரூமில் ஏதோ மிரர் எல்லாம் வைக்காதீங்க, கண்ணாடி வைக்காதீங்க, அவருடைய முகத்தை அவர் வந்து பார்த்துக்கூடாது, அவருக்கு வந்து நீங்கள் சாப்பாடெல்லாம் கொடுங்க நல்லா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மதர்ஸ் ஹெட் வந்து மற்ற நர்ஸ் கிட்ட வந்து இன்சார்ஜ் அவங்க ஹெட் இல்லை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. இந்த டைமில் என்னாகும், நம்ம கவர்னர் சும்மா இல்லாமல் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் மாதிரி ஒரு விஷயம் மாதிரி ஆர்டிக்கல் மாதிரி கொடுத்துருவார்,
இந்த மாதிரி லண்டன் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட் வந்து வச்சுருக்கோம், அவனை வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க அந்த மாதிரி நடத்துகிறாங்க. நம்ம லண்டனில் வந்து பார்த்தினா ஒரு ஏழை குழந்தையோட வயிற்றில் வந்து இவன் வந்து பிறந்திருக்கான், இவன் என்ன பாவத்தை பண்ணான், பிறப்பிலேருந்தே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், இவனுடைய டிசீஸை வந்து க்யூர் பண்ணவே முடியாது, பட் ஸ்டில் அவனுக்கு வாழ்க்கையில் என்ன விஷயம் வந்து கிடச்சிருக்கு, நம்மளுடைய பிள்ளை அவன் லண்டன் மகன் அவன், அவனை போய் இப்படி விட்டுலாமா, அவனை எல்லாரும் வந்து எப்படி கூப்பிட்றாங்கன்னா மிஸ்டர் ஜான் மேரிக்கை எப்படி கூப்பிட்றாங்கன்னா எலஃபன் மேன் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து டைம்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், அந்த நியூஸ் பேப்பரில் இவர் கொடுத்துருவார் கவர்னர். இதை பார்த்த உடனே ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க இந்த தேட்டர்லலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல, கெண்டல் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பேர், அவங்க அதை பார்த்து வாசிச்ச உடனே அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. ஷேக்ஸ்பியர் பிள்ளை இதெல்லாம் வந்து நடிப்பாங்க, ஷேக்ஸ்பியர் இருக்கார்ல அதை வந்து ஸ்டேஜ் ஷோ பண்ணுறவங்க, இவனை வந்து நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுவாங்க. இந்த டைமில் என்னாகும், நம்ம ஃபெட்ரிக் டிராவிஸு இவனை ஹாஸ்பிட்டல் இங்கே வச்சுக்க முடியாது, நம்ம வந்து வீட்டுக்கு கூட்டு போகலாம், ஒரு காஃபி சாப்பிட கூட்டு போகலான்னு சொல்லி அவருக்கு அழகாக கோட்டெல்லாம் போட்டு எலஃபன்ட் மேன் தலைலாம் ஒரு மாதிரி இருக்கும் அவனுங்களாம், அவனுக்கு அப்படியே அழகாக இருக்காமல் இருக்கும், நம்ம புதுசாக வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபெட்ரிக் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போனோம்னா அவருடைய ஒய்ஃப் ஆனி அவங்க இருப்பாங்க, ஷீஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஆனியை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து நான் தான் ஆனி, வெல்கம் டு அவர் ஹோம் அப்படின்போது ஐ எம் ஜான் மேரிக், இட்ஸ் மை ப்ளெஷர் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவன் கையை வந்து இவங்க பிடிப்பாங்க, பிடிச்ச உடனே அவனுக்கு வந்து அப்படியே அழுவான், என்னாச்சு வாட் ஹேப்பன் டு யூ ஜான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்பார். அவர் சொல்லுவான், அதுக்கு என்னை பார்த்தா எல்லாரும் வந்து பயந்து ஓடிடுவாங்க, பொண்ணுங்க யாரும் என் பக்கத்தில் வர மாட்டாங்க, அதுவும் இவ்வளோ அழகான பொண்ணு என்னை பார்த்து வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை யாருக்கும் பிடிக்காது, என்னை பார்த்தவே பயப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்ன உடனே இங்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது, இட்ஸ் உன் வீடு மாதிரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காஃபியெல்லாம் குடிக்க உட்கார வச்சு அவனுக்கு இது பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து சுற்றி சுற்றி பார்ப்பான், எல்லாம் அந்த வீடெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், அவன் இது வரைக்கும் ஒரு கேஜில் ஒரு கூடாரத்தில் இருந்தாலும் பைபிள் வச்சு தான் வந்து வாசிச்சுட்டு இருப்பான், அவங்க அம்மா ஃபோட்டோ தான் வந்து வச்சுட்டு இருப்பான் பாக்கெட்டில் எப்போவுமே, அதை யாருக்கும் தெரியாத மாதிரி இவன் பார்த்து பார்த்து பாக்கெட்டில் வச்சுருப்பான், இதுதான் உலகம் நினச்சோம் அப்படியே சுற்றி பார்ப்பான். அங்கே பார்த்தா ஒரு ஒரு மேசையிலையும் வந்து ஃபோட்டோஸ் வந்து வச்சுட்டுருப்பாங்க, அதை பார்த்தோன்னே இவன் ஆச்சரிய பண்ணுவான், இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, இதெல்லாம் யார் ஃபோட்டோ அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஆனியெல்லாம் சொல்லுவான், இதெல்லாம் வந்து எங்கள் ஃபோட்டோ தான், என் அம்மா ஃபோட்டோ, என் அப்பா ஃபோட்டோ இது பாரு அப்படின் போது டிராவிஸ் ஃபெட்ரிக் டிராவிஸும் அவருடைய அம்மா அப்பா ஃபோட்டோலாம் வந்து காமிப்பார், என் பொண்ணு தான் இதெல்லாம் அப்படின் போது இப்போல்லாம் வந்து அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க பசங்கன்னா அவங்க வெளியில் போயிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருக்காங்க அப்படின்வாங்க. ஓ ஓ நைஸ் ஃபேமிலி, ஆல் திஸ் பீப்புள் ஆர் வெரி கைண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போ என்கிட்டயும் ஒன்று இருக்குது, நான் வந்து காமிக்கிட்டா அப்படின்னு வந்து காமா கோ ஹெட் அப்படின்வாங்க. உடனே பேக்கெட்லேருந்து அவங்க அம்மா ஃபோட்டோ வந்து காமிப்பான், இதுதான் என் அம்மா பாருங்க அப்படின்போது ஓ ஷீஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஆனி சொல்லுவாள். ஆ அவங்க வந்து அழகாக தான் இருப்பாங்க, ஆனால் நான் தான் இப்படி இருக்கேன், என் அம்மா வந்து இப்படியாப்பட்ட ஒரு குழந்தைய வந்து பெற்றுட்டுமேனு சொல்லி இப்போ அவங்க உயிரோடு இருந்து என்னை பார்த்தா அவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் ஆவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கு வந்து ஆனி சொல்லுவாங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க ஜான் மேரிக், அம்மா பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி அதுக்கு அவ்வளோ பாசத்தை கொடுப்பாங்க, அந்த குழந்தை அப்படி இருந்து இப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க, அவங்க எப்பவுமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே ஆ ஆமாம் இல்லை, நான் வந்து அம்மா இப்போ என் கூட இருந்தால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், இவர் தான் என் ஃப்ரெண்டு, ஈஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், அவன் நீங்கள் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், நைஸ் பீப்புள், ஆல் தீஸ் பீப்புள் ஆர் வெரி கைண்ட் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே ஆனினால இதுக்கு மேலே வந்து பேச முடியாது, அவன் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் வந்து போயிடுவான், ஏன்னா அவளுக்கு தாங்கிக்க முடியாது, இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை வந்து எவ்வளோ பேர் என்னவோ நடத்திருக்காங்க, அவன் அன்புக்காக ஏங்குறானே அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க, அவனுக்குன்னு ஒரு ரூம் வந்து கொடுப்பாங்க படுக்கிறதுக்கு, அங்கே கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு வந்து ஃபோட்டோ எல்லாம் பார்ப்பான், அதில் ஒரு குழந்தை வந்து படுத்து தூங்குற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன குழந்தை பிக்சர், அவனுக்கு அந்த மாதிரி தூங்க முடியாதுல்ல, அவன் கேட்பான் ஃபெட்ரிக் டிராவிஸ் கிட்ட, நான் இந்த மாதிரி படுத்து தூங்கட்டா, எனக்கு வந்து தூங்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா அவனுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் கிடச்சிச்சு, எனக்கு ஃப்ரெண்டு கிடச்சிச்சு, எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிச்சு, ஒரு சேஃபான இடமா இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி தூங்கணும்னு ஆசையாக இருக்குன்னா நீ அப்படிலாம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தெரியும்ல இவன் ஸ்கல் இப்படி இருக்குன்னா இப்படி படுத்துட்டனா அவள் தான் செத்துருவாங்க, அவன் எப்பவுமே வந்து முட்டியில் இப்படியே வச்சு படுத்துற மாதிரி தான் படுக்கணும், நீ வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அங்கே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஒரு அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கேண்டல் அப்படின்னு சொல்லி இவனுடைய ஆர்டிக்கல் அந்த நியூஸ் பேப்பரில் வந்து அதை பார்த்து படிச்சு இவன் வந்து பார்க்கணும்னு சொல்லி நினச்சாங்கல்ல, அவங்க வந்து இங்கே வருவாங்க. வந்த உடனே அவர் ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து உள்ளே அலோ பண்ணுவார், போய் பாருங்கள் உள்ளே தான் இருக்காரு ஜான் மேரிக் அப்படின்னு போது அவங்க போனோன்னு பயப்படவே மாட்டாங்க, அவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஒரே ஆசை. அங்கே போனால் ரொம்ப சந்தோஷம் பண்ணிவிட்டு, நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார், நான் ஆக்ட்ரஸ், நான் உன்னை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் சில ஃபோட்டோஸ் ஆட்டோகிராஃப் எல்லாம் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கையில் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே இவன் வாங்கி வச்சுப்பான், இவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏன் ஆட்டோகிராஃப் வந்து நான் யாருக்குமே கொடுக்குறது கிடையாது, ஒன்லி ஸ்பெஷல் பீப்பிள் தான் வந்து வாங்குவாங்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஜான் மெரிக் அப்படின்னு ஒன்று, அப்படியா என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான்.
அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க ஆட்டோகிராஃப்லாம் வாங்கி இதை நான் வந்து என் அம்மா இதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வச்சுப்பான். அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியரோட புக் வந்து இவங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, வாங்கி வச்சுக்கிட்டு இதுவும் எனக்கு தானே, யா இட்ஸ் ஃபார் யூ. அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஓ தேட்டர்லையா நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்களா, அதுதான் உங்கள் வீடா, அங்கே தான் உங்களை எல்லாமே பண்ணுவாங்கன்னா, இல்லை இல்லை அங்கே வந்து நான் வெறும் ஒர்க் தான் பண்ணுறேன், ஓக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருப்பேன்னா. ஓ ஓக்குன்றது தனியாக இருக்குது, தேட்டர் எப்படி இருக்கும், தேட்டர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபாக இருக்கும், இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ரொமான்ஸ். இது இங்கே ஷேக்ஸ்பியரில் கூட பார்த்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட் தான் வந்து உனக்கு அந்த இது வந்து காமிச்சிருக்கேன் அப்படின்போது, நான் வந்து எலஃபன்ட் மேன் இல்லை, இல்லை நீ வந்து ரோமியோ, நீ அவ்வளோ அழகான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முத்தம் கூட கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிரும். இதை வந்து அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கெண்டல்ன்ற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அங்கே போயிருக்காங்க, எலஃபன்ட் மேனை வந்து பார்த்துருக்காங்க. அவனை பார்க்கும்போது அவங்க ரொம்ப கைண்டாக இருந்திருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் அவங்க ஆட்டோகிராஃபே கொடுத்ததில்ல, அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஃபோட்டோகிராஃப் வித் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஷேக்ஸ்பியர் புக்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பப்ளிஷ் ஆகும். இந்த விஷயம்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வாசிப்பாங்கல்ல, வாசிச்சுட்டு அதை வந்து அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. ஏ இருக்குது, நான் அந்த ரூமில் போய் நான் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தேன், உண்மையாகவே அந்த லேடி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஆட்களும் வந்து இதை என்ன பண்ணுவாங்க, இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஆளாளுக்கு போய் அவங்ககிட்ட போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது அது பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்குதுன்னு சொல்லி. ஜான் மெரிக்கும் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த விஷயம் வந்து அங்கே இருக்கிற மதர்ஸ் ஹெட்டுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, அவங்க திட்டுவாங்க. டிராவிஸை ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து கூப்பிடுவாங்க, சார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி. அவர் டாக்டர் தான் இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப சீனியர், மதர்ஸ் ஹெட், மிஸ்ஸஸ் மதர்ஸ் ஹெட். அவங்க கூப்பிட்டு வந்து அவர் கேட்பாங்க, நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, எவனோ வந்து அலோவ் பண்ணியிருக்கீங்க உள்ளே போய் பார்க்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஹோல் ஹார்ட்டடாக போய் பார்க்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அதனால் என்ன, ஆனாலும் வந்து அவங்க அவங்கெல்லாம் உள்ளே வர்றது ஜான் மெனிக்கு வந்து ஒரு சந்தோஷமாக தானே இருக்குது. அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடச்சா போதும், இத்தனை நாள் வந்து அவனை வேறு மாதிரி பார்த்தாங்க, இப்போ வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலில் வந்து பார்க்கறனால அவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து எல்லாம் ஷோ மாதிரி தான் வந்து வராங்க, வந்து எல்லாம் ஓவலாண்டாக வராங்க, சும்மா வந்து அவங்க கூட நானும் வந்து போட்டுட்டு நானும் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லி தான் வராங்க அப்படின்னு சொல்லி மதர்ஸ் வந்து வருத்தப்படுவாங்க. அது இவர் வந்து அவங்கள திட்டுவார், நீங்கள் மட்டும் என்ன வந்த புதுசில் அவனை வந்து ஒரு மாதிரி பார்க்கலையா, என்ன இவன் எங்கேருந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போக போக அவன் மேலே வந்து பாசம் கிரியேட் ஆகலையா, இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார். சரி இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து என் பொருட்கில் வந்து விட்டுருங்க, நான் பண்ணுறது தான் கரெக்டு, அவனை வந்து வெளி உலகத்துக்கு வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணணும், நிறைய பேர் வந்து வந்து பார்க்கணும், அவனுக்கும் ஒரு ஃப்ரெண்டு க்ரியேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மதர் சைட் சொல்கிறத அவர் நிராகரிச்சுவார். இவர் அதையே ஃபோக்கஸ் பண்ணுவார். இந்த ஜிம்முன்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தர் வேலை செய்கிறவன் தான் சொன்னானே, அடிக்கடி உள்ளே பூந்து வந்து அவன் வெறுப்பே தெரிந்தானே, அவன் வந்து நியூஸ் பேப்பர்லாம் வாசிச்சு பார்ப்பான். இவன் மாதிரி ஒருத்தன் வந்து இதை நியூஸ் பேப்பர்லாம் வந்து போட்டுருக்காங்க, இந்த கவர்னர் வேறு வேலையே கிடையாது, இவனை வச்சு நம்ம ஷோ காமிக்கலாம், எந்தெந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வரீங்களோ இவன் வந்து நம்ம ரூம் நம்ம வார்டுக்கு வந்ததுக்கப்புறம் போதும், நான் வந்து இவனை கூட்டி போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்களுக்கு யார் யாரெல்லாம் பார்க்க விருப்பப்படுறீங்க அவங்கலாம் என்கிட்ட வந்து பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவன் ஒரு ஷோ மாதிரி காமிக்கலான்னு சொல்லி இவன் நினைப்பான். சரியா, இந்த டைமில் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொலீக்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ப்ரெஷர் கொடுப்பாங்க, எல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு கவர்னர் வந்து சொல்லுவார், இப்போ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு போது ஒருத்த வந்து அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருவான், இங்கே பாருங்கள் டிஸ்கஸ்க்கு அந்த விஷயம்லாம் இதெல்லாம் கிடையாது, நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்கன்னு சொல்லிது தெரியுது, இந்த கமிட்டி மீட்டிங்கே வந்து அந்த எலஃபன்ட் மேன் இங்கே இருக்கணுமா வேணாமா, நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கணுமா வேணாமா, இதானே வேணும், ஆமாம் அப்படின் போது நான் சொல்கிறேன் அவன் வந்து வேண்டாம், அவன்லாம் எதுக்குங்க, அவனை மாதிரி ஒரு சிக்கு ஒரு அவன் குணமே ஆக போகிறதா, இஸ் இன்க்யூரபிள், அவனை மாதிரி ஒரு மான்ஸ்டர் உள்ளே வச்சிருக்குது, வேறு எதனா ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த பெட்டை வந்து கொடுக்கலாம், பணமாவது நமக்கு கிடைக்கும், இல்லை ஏதாவது க்யூராவது பண்ண முடியும், அவனை வச்சுக்கிறதே ரொம்ப மோசங்க அப்படின்னும் போது கோவப்படுவார் ஃபெட்ரிக் டிராவிஸ். இன்ன பேசணும் அவ கவர்னர் வந்து கண்ட்ரோல் பண்ண, அமைதியார் அமைதியார் நீங்கள் பேசுங்க அப்படின்வாங்க. அந்த டைமில் இவெல்லாம் பேசும் போது நான் அலோவே பண்ணுவேன் என்ன நடந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நெக்லா பேசும்போது, அங்கே உள்ள வந்து குயின் விக்டோரியா இருக்காங்கல்ல, அவங்களுடைய டாட்டரின்லாம் அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து வருவாங்க. அவங்க வரும்போது எல்லாரும் வந்து எந்திரிச்சிருப்பாங்க, ஏன்னா லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா ராணி தான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட ரொம்ப பவர்ஃபுல்லானால அந்த அரசு குடும்பம் தான், அதுலேருந்து வந்தோடனே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களாம் அலறி வச்சுட்டு நிற்பாங்க அந்த மீட்டிங்கில் இருக்கிறவங்களாம். இவரே கவர்னரே வந்து அந்த சீட் வந்து கொடுத்துட்டு இவங்க கையை காமிப்பாங்க, அவர் முத்தம் கொடுத்துட்டு உட்காரவே மாட்டாங்க, உட்காருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உட்காருவாங்க. நான் வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குயின் விக்டோரியா சார்பாக வந்து நான் உங்ககிட்ட வந்து அதை வாசிச்சு காமிக்கிறேன் அப்படின்போது அதை க்ளீன் பண்ணி, திஸ் லெட்டர் இஸ் டு த கவர்னர் டு த ஹாஸ்பிட்டல் லண்டன் லண்டன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாசிப்பாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சன்னை பற்றி நான் விசாரித்தேன், நம்ம லண்டன் சிட்டியில் ஒரு குழந்தை போர் சைல்ட் போ மதருக்கு வந்து பிறந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அவன் வந்து நம்ம எல்லாரும் வந்து அவனுக்கு மதர் மாதிரி தான், லண்டன் ஹாஸ்பிட்டல் வந்து அவனுடைய விஷயங்களை இவ்வளோ எஃபர்ட் போட்டு டேக் கேர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், அவனை எங்கேயும் வந்து அனுப்ப பார்க்காதீங்க, இங்கே அவன் ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணணும் அங்கேயே வந்து வச்சுக்கோங்க, ஒரு பேஷண்ட்க்கு எவ்வளோ பணம் தேவையோ ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ இருந்தால் அவனுக்கு வந்து அந்த பெட்டுக்கு பணம் தேவை எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம், அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த வாட்சி முடிப்பாங்க. முடிச்சுட்டு இங்கே யாருன்னா வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி அலெக்சாண்ட்ரியா கேட்ட உடனே எவனையுமே வாங்கி திறக்க மாட்டானே, சரி யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை கை தூக்குங்க அப்படின்னும் போது கவர்னர் ஃபர்ஸ்ட்டு கை தூக்குவோம், ஃபெட்ரிக் டிராவிஸ் வந்து அவன் கை தூக்கிடுவான்,
எல்லாரும் கைத்துவாங்க. நம்ம ஆள் ஒருத்தர் எதிர்த்து பேசினாரு, அவங்களெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டோம். அவரும் வந்து பொட்டி பாம்பு மாதிரி அப்படியே கைத்துக்கிடுவார். ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பர்மனெண்ட்டாக ஒரு பெட் வந்து கிடச்சிச்சுன்னு சொல்லி அங்கே வைப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், நம்ம ஜான் மெனிக்கு எலஃபன் மேனு, அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும், க்ரியேட்டிவாக வந்து யோசிப்பான். யோசிச்ச உடனே ஜன்னலுக்கு வெளியில் வந்து ஒரு கட்டிடல், அதாவது தேவாலயம் வந்து இருக்கும், கிறிஸ்டியனிட்டியில் வந்து தேவாலயம் சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம் இருந்தோன்னா அதை வச்சு ஒரு பேப்பர் இதெல்லாம் வச்சு ஒரு மாடல் மாதிரி இவனே செஞ்சுருப்போம். அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டான். செஞ்சுட்டு இருக்கும்போது நர்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, நான் அதை பார்த்து வந்து செஞ்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரியே வந்து செஞ்சுட்ருக்கேன், இன்னும் ஃபினிஷ் ஆகலை, நான் பண்ணிட்டுருக்கேன், என்னுடைய க்ரியேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஓ வெரி குட் அப்படின்னு சொல்லி அவனை தட்டி கொடுப்பாங்க. இந்த டைமில் இவனுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வரும், அப்படியே கோட்டெல்லாம் போட்டுப்பான், பெர்ஃப்யூம் எல்லாம் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் தடவிட்டுருப்பான். நம்ம ஏற்கனவே வந்து ஜிம் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தான்ல, இவன் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை விட்டு வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு, அதே மாதிரி எல்லா ஆளுங்களையும் வந்து பார்லலாம் இருக்கிற ஆளுங்கிட்டலாம் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு, ஓகே நீங்கள் வரைக்கும் வாங்க ஒரு ஷோ காமிக்கிறேன், எலஃபன் மேனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சு ஜன்னல் வழியை காமிச்சிட்டு இருப்பான். நீங்கள் பாருங்க பாருங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் உள்ளே நுழைஞ்சிருவாங்க. நுழைஞ்சிட்டு ஒருத்த வந்து ஒரு லேடியை வந்துலாம் காமிப்பான் பாரு அப்படின்னு அவள் அழுவா. அழறும்போது இவன் கிஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறது, சரக்கு எடுத்தான் வாயில் ஊற்றுறது, அவனை அவ்வளோ லோலே பண்ணுவான். அவன் வந்து நோ ப்ளீஸ் ப்ளீஸ் நோ அப்படின்மா. இவங்க எல்லாம் வந்து அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, நசுக்கிறது, மேலே பொண்ணுங்களை தூக்கி போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிம் வந்து சிரிச்சிட்டே இருப்பான். இந்த பார்ல இவன் பேசுன விஷயங்களை ஒட்டு கேட்டு பைட் இப்போ வந்து வருவான், அந்த இடத்துக்கு வருவான். அவனும் வந்து நானும் அந்த ஷோ பார்க்க போறேன்னு சொல்லி வருவான். வந்து எல்லாமே முடிச்ச உடனே ஜிம் வந்து எல்லாரையும் அனுப்பிச்சு விட்ருவான், போங்க போங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு ஜிம் வந்து அவனுடைய வேலையை வந்து பார்க்க போயிடுவான். பட் பைட் அந்த இடத்த விட்டு போக மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், ஃபுல்லாக இவன் வந்து தூக்கிட்டே போயிடுவான். யார, எலஃபன் மேனை. அவனுடைய வாழ்வாதாரமே இவன் தானே, இவனை வச்சு தானே வந்து பழப்பம் நடத்திட்டு இருக்கான். தூக்கிட்டு போன உடனே ஃபெட்ரிக் டேவிஸ் வந்து காலையில் வந்து பார்ப்பார். அவர் அலறி போயிடுவார், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம்லாம் இந்த கூத்தெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் உள்ளே கூட்டு வந்து அவங்க மேலே விழவழிக்கிறது, பொண்ணுங்களை இது பண்ணுறது, மேலே சரக்கு ஊற்றுறது, இந்த விஷயம்லாம் பண்ணாங்கள, கூட்டெல்லாம் அவுத்து போட்டு அவன் வந்து இழிவுபடுத்துறது. இதை ஒரு ஆள் வந்து விட்னஸாக பார்த்துருப்பார். அவர் வந்து ஃபெட்ரிக் டேவிஸ் கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரிலாம் நடந்தது ஜிம்மு தான் வந்து பண்ணா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே மதர் செட்டும் வந்து அதை கேட்டுருவாங்க, கேட்டு வருவாங்க. பயங்கர திட்டு திருவான் ஃபெட்ரிக் டிராவிஸ், ஏய் எங்கடா அவனை வச்சிருக்க, ஜான் மெனிக்கு எங்கே வச்சிருக்க, ஒழுங்காக சொல்லணும் போது ஜிம் வந்து நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா வேணா அவனை வச்சு நான் இது பண்ணேன், நீ மட்டும் எப்படி, அவன் எவனோ ஒருத்தங்கிட்டருந்து நீ தூக்கிட்டு வந்தேன், அவன் ஏதோ பணம் கலெக்ட் பண்ணுறான்னு சொல்லி நீ அவனை யூஸ் பண்ணி நீ வந்து ஒரு ஷோ காமிச்சினேன், உனக்கு எவ்வளோ பேஷன்ஸ் இப்போ வந்து கிடச்சிருக்காங்க, புது புது உனக்கு எக்ஸ்போஷர்லாம் உனக்கு கிடச்சிருக்கு, உன்னை வந்து எல்லா இடத்துலையும் வந்து வாழ்த்துறாங்க, அதே மாதிரி தானே நானும் பண்ணேன், பணம் சம்பாதிச்சு அவ்வளோ தான், ஆனால் அவன் இப்போ இங்கே இல்லையே அப்படின்னு போது, இல்லைனா அதுக்கு நான் என்னென்ன பண்ண சொல்கிறேன், எனக்கெல்லாம் தெரியாது, நான் இருக்கும்போது இருந்தானே அப்படின்னா நீ எதனா பண்ணி அப்படின்னு அவனை கேட்டவுடனே, உன்னை வந்து அவ்வளோதான்டா உன வேலையை விட்டு தூக்கணும்டா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான், என்னெல்லாம் யாரும் தூக்க முடியாது, என்னை தூக்கணும்னா மதர் செட்டு தான் வந்து சொல்லணும், அவங்க தான் என்னை சேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவான் அவன் ஜிம்மு. உடனே மதர் செட்டு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு புக்கு மாதிரி இருக்கிறது அப்படியே மண்டையிலே ஒன்று போடுவாங்க. போட்ட உடனே அவள் தான் டன் சேக்டு அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலே வந்து சொல்லுவாங்க. அவன் அப்படியே அவன் தான் முடிஞ்சிச்சா. பட் டிராவிஸ் வந்து அமைதியாக உட்காந்துருப்பான், அழுதுட்டு இருப்பான். இவ்வளோ நாள் வந்து எலஃபன்ட் மேன் இருந்தவன் வந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் ஒய்ஃப் வந்து என்னாச்சு, ஆனி வந்து கேட்பாங்க, ஏன் அப்படி சோகமாக இருக்கீங்க, இல்லை அவனை வந்து நானும் யூஸ் பண்ணியிருக்கணும், நான் இப்போ நல்லவனா கெட்டவனான்னு கூட எனக்கு வந்து தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னுடைய ஃபேமுக்காக நான் அவனை கூப்பிட்டு வந்து ஒரு ஷோ மாதிரி நான் காமிச்சிக்கிட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழுவார். ஆனி வந்து ஆறுதல் படுத்துவாங்க, நீ எதுவும் பண்ணலை விடு அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் வந்து ஆறுதல் படுத்துவாங்க. இங்கேருந்து இவன் பைட் என்ன பண்ணுவான், எனக்கு கூப்பிட்டு போய் பெல்ஜியம்க்கே கூட்டு போயிருவேன், ஏன்னா லண்டனில் இவனுடைய விஷயம்லாம் காமிக்க முடியாதுல, பெல்ஜியத்தில் கூட்டு போய் அங்கேயும் வந்து ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. குள்ளமாக இருக்கிறவங்க, ஹைட்டாக இருக்கிறவங்க, மற்றபடி ஆளுங்கெல்லாம் வந்து காமிப்பாங்க. எங்கே பாருங்க எலஃபன் மேனை பாருங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி காமிச்சிட்டு இருப்பான். காமிக்கும் போது ஜான் மெனிக் வந்து நிற்பார், எலஃபன் மேனாக நிற்பார், எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. பட் அவரால் நடக்க முடியாது, ரொம்ப வீக்காக இருப்பார், அவருக்கு ஏற்கனவே வந்து அந்த டிசீஸ் வேறு இருக்குல்ல, வீக்காக அப்படியே வந்து கீழே விழுந்துருவார். விழுந்த உடனே யாரும் பணம் போட மாட்டாங்க, காரி தான் துப்பாங்க அவன் மூஞ்சிலே, இவரோட பைக் மூஞ்சிலே வந்து காரி தூக்கிடுவாங்க, என்ன எலஃபன் மேன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு செம கடுப்பாயிரும், அவனை ஜான் மெனிக்கை போட்டு அடி அடி நிற்பான், ஏற்கனவே சும்மாவே வந்து மிதிப்பான்ல, என்னடா எவனோ ஒருத்தன்லாம் என் மூஞ்சில காரி தூக்கிற மாதிரி பண்ணிட்டேன், நீ வந்து கம்மோ நீ வந்து எதுவும் பண்ண மாட்டியா, இதுக்கப்புறம் நீ எதுக்கு எனக்கு, நீ போ ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி அடிச்சு சரக்கெல்லாம் அடிச்சுட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் வந்து சொல்லுவான், நோ விடு அவனை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லுவான். இவன் வந்து அவன்லாம் எதுக்கு எனக்கு இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஒரு கேஜில் போட்டு குரங்குலாம் இருக்கும் அப்படியே வந்து ஆன்னு சொல்லி போனோம். இவன் ஜான் மெனிக்கு வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பான் இன்னொரு கேஜில், அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு ஆட்களும் ஃப்ரீ ஷோ கண்டக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு வருத்தப்படுவாங்க, என்னடா இது இவன் கஷ்டப்பட்டுருக்கானேன்னு சொல்லி. அவன் இவர் பைட் இல்லாத சமயத்தில் அவனை எப்படியோ அந்த கூண்டுலேருந்து எடுத்து வெளியில் விட்டு உன்னை நாங்கள் காப்பாற்றிடுவோம், இங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஒரு ஷிப்பெல்லாம் இருக்கும், அந்த இடத்துல போய் சொல்லுவார் அவர் அந்த ஃப்ரீ ஷோ கண்டக்ட் பண்ணுவார், லக்குன்றது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, நம்மள மாதிரி ஆளுகளுக்கு லக்கு தேவைப்படுதில்ல அப்படின்னு வந்து சொல்லுவார். சொல்லும் போது அவனையும் வந்து தலையில் மாஸ்க்லாம் போட்டு கண் இப்படிலாம் பண்ணிவிட்டு, வேணா உருவம் வந்து பார்த்தா எல்லோரும் ஒரு மாதிரி நினைக்கிறாங்கள்ல, இதெல்லாம் கோட்டுலாம் போட்டு
அவனை வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. அவன் ஷிப்பெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கும் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பசங்களாம் பார்ப்பாங்க. இவன் என்ன டிஃப்ரெண்டாக இருக்காங்க, குட்டி பசங்களாம் யங்ஸ்டர்ஸ் தலை பெருசாக ஏ என்னது இது என்ன மறைச்சிட்டு இருக்கு சொல்லு சொல்லுன்னு சொல்லி பின்னாடி வருவாங்க. ஒரு பையன் ரெண்டு பையன் மூணு பையன் எல்லாரும் வந்து அவன் வந்து முச்சுக்கு பார்க்கும்போது வந்து பயம் வந்துடும், நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஓடுவான் ஓடுவான் ஓடுவான். ஆக்சிடென்ட்ல ஒரு சின்ன பொண்ணு வந்து நடந்திருப்பா, அவன் மேலே விழுந்துருவான். விழுந்த உடனே அந்த பொண்ணோட அம்மா வந்து அவனை பிடிங்க அவனை பிடிங்க அப்படின்வாங்க. எல்லாரும் வந்து அவனை தருத்துவாங்க, தருத்துட்டு அவனுடைய தலை இதுக்கு இதெல்லாம் தூக்கி போட்டு யார் நீ அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடிக்க எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க. பாத்ரூம் போய் ஒழிஞ்சிப்பான் இவன் வந்து அடிக்கும் போது அவன் வந்து சொல்லுவான் I am not animal, I am a human being. நான் வந்து மனுஷன் தான், ஐம் அ மேன் அப்படின்னு சொல்லி அழுவான். எல்லாரும் அடிப்பாங்க, அடித்து வாங்கிட்டு அவன் வந்து அப்படியே கீழே இருப்பான். அப்போ வந்து சரி இவன் வந்து இப்படி சொல்கிறானு சொல்லி விட்டுருவாங்க. விட்ட உடனே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து தெரியும் இவன் லண்டன் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இவன் வந்திருக்கான்னு சொல்லி பெட்ரிக் டிராவிஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணோன்னே அவர் வந்து சந்தோஷப்படுவார், மதர்ஸ் ஹெட்டுக்கும் வந்து தெரிய வரும் இவன் வந்து கிடச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே ஓடி போய் அவனை வந்து அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுவாங்க. நீ எப்படி இப்படி கஷ்டப்பட்ட, நான் இது தப்பு பண்ணிட்டனோ, நான் உன்னை விட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஜான் மெனிக் வந்து பெட்ரிக் டிராவிஸ்க்கு வந்து சொல்லுவார், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, நீங்கள் எதுக்கும் வருத்தப்படுறீங்க, என் விஷயம் சார்ந்த எந்த விஷயத்துக்கும் வந்து நீங்கள் தப்பு பண்ணதே கிடையாது, யூஆர் நைஸ் மேன், நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியும்னு நான் சொல்கிறேன், நீ வந்து ரொம்ப நைஸ் மேன், மோஸ்ட் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் ஐ ஹவ் எவர் சீன் மை லைஃப் அப்படின்னு வந்து சொல்லுவான். அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், சரி கேண்டல்ன்றவங்க அவங்களுடைய தேட்டரில் வந்து ஒரு ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா, உனக்காக நீ வந்து அங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டரில் போகிறான். அவங்க அந்த ஷோ வந்து பயங்கரமாக பண்ணி காமிச்சிட்டு அந்த ஆக்ட்ரஸ் கடைசி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்றைக்கி நான் அந்த ஷோ பண்ணுற காரணம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்ரி திங் டெடிக்கேட் டு மிஸ்டர் ஜான் மெனிக்கு, அவர் தான் வந்து நம்ம டெடிக்கேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே எல்லாரும் அப்ளோஸ் பண்ணுவாங்க. எந்திரிச்சு நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கும்போது பெட்ரிக் டிராவிஸ் வந்து சொல்லுவார், நீ எந்திரிச்சு நில்லு, எல்லாரும் வந்து உன் முகத்தை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே வந்து வெக்கப்படுவான், ஏய் எல்லாரும் வந்து இதுக்கப்புறம் மனசு தான் பார்ப்பாங்க, நீ நில்லு, நீ எவ்வளோ பியூட்டிஃபுல் பர்சன் பை ஹார்ட் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிற்பான். நின்ன உடனே எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க, அவனுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்கும், வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளோ சந்தோஷப்படுவான், நான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது, சரி நீ தூங்கு, குட் பை மிஸ்டர் ஜான் மெனிக் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல படுக்க வச்சுட்டு இவர் வந்து போவார். போய் நம்ம அப்புறம் பார்க்கலான்னு இவர் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன நினைப்பான், அந்த தூக்கம் வராது இவனுக்கு, இவனுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும், எல்லாமே ஃபினிஷ் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னும் போது அந்த சர்ச் மாதிரி இவன் வந்து மாடல் செஞ்சு வச்சுருக்கான்ல அந்த மாடலை கம்ப்ளீட் பண்ணுவான். அப்படியே இது வச்சு 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 கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ்ட் இட்ஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருவான். அந்த குழந்தை ஒரு குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இவனுடைய பெட்டில் இருக்கிற எல்லா தலைகனையும் தூக்கி தூக்கி போட்டு இவனையும் வந்து சாதாரண மனுஷங்கள் மாதிரி இப்படி படுப்பான். படுத்ததுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து வரும், அப்படியே நட்சத்திரங்கள் எல்லாமே தாண்டி ஒரு அம்மா உருவம் வரும், அவனுடைய அம்மா உருவம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நெவர் நோ நெவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வந்து சொல்லுவாங்க ஃபுல்லாக. அது ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங்க. டென்னின்றவர் வந்து இது லார்ட் டென்னியோ ஏதோ ஒருத்தர் அவருடைய பேர், அவர் சொன்ன வாசகங்களை அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நெவர் நோ நெவர். அப்புறம் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் வந்து பயங்கரமாக ஃப்ளோ ஆகலாம், விண்டு வந்து என்றைக்குமே நிற்காது, எதுவுமே வந்து போக போகிறதில்ல, நத்திங் வில் டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பையனை வந்து அவங்க ஆறுதல் படுத்துகிறாங்க. இந்த வாசகம் ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க பையன் இப்போ மனுஷங்கள் மாதிரி படுத்துட்டான், படுத்ததுக்கப்புறம் அவன் படுத்தாவே வந்து செத்து போயிடுவான், அவன் சாகணும், எல்லாமே வந்து எனக்கு முடிஞ்சிச்சு, எனக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு, ஐ மெட் எவ்ரி ஒன், ஐ காட் அ ஃப்ரெண்ட், நான் தேட்டருக்கும் போய் பார்த்துட்டேன், ஆல் திஸ் பீப்புள் ஆர் கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மனுஷங்க மாதிரி படுக்கணும்னு சொல்லி கடைசியாக ஆசைப்பட்றான். அவன் சாக போகிறான், செத்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க, எதுவுமே சாகாதரா கண்ணா, நெவர் நத்திங் வில் டை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆறுதல் படுத்துவாங்க. அவன் செத்துறான் அப்படியே நட்சத்திரங்களை அவங்க அம்மா ஊருக்கு வந்து தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், படம் வந்து முடியுது. இந்த படத்தோட கதையை வந்து நான் சிங்கிள் டேக்கில் நரேட் பண்ணேன். இந்த கதையை வந்து நான் ஓரளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அவ்வளோ ஒரு நல்ல படம் இது. ஸோ இந்த மாதிரி வந்து அட்டகாசமான படங்கள் எடுக்கக்கூடிய டேரக்டர் தான் வந்து டேவிட் லிஞ்ச். நம்ம ஏற்கனவே வந்து குவென்டின் டாரண்டினோ, கிறிஸ்டோபர் நோலன், டேவிட் ஃபின்ச்சர், மார்ட்டின் ஸ்கார்சஸி இவங்களெல்லாம் வந்து பேசியிருக்கோம். டேவிட் லிஞ்சோட படங்களும் வந்து இதுக்கப்புறம் நம்ம நரேட் பண்ணுவோம். இந்த படங்கள் இந்த படத்தை வந்து நான் எப்படி நரேட் பண்ணேன்ற விஷயங்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து உங்களுக்கு உண்மையாகவே ஹார்ட் டச்சிங்காக இருந்த விஷயங்களும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஸ்டோரியில் வந்து சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் லைக்ஸ் வந்து போடுங்க. நீங்கள் எவ்வளோ லைக் போடுறீங்களோ எனக்கு வந்து அது ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும், சரியா? ஈவன் ஐ நீட் அ மோட்டிவேஷன், ரைட்? பை ஃப்ரெண்ட்ஸ்.